இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஆவரேஜ் அதாச்சு சராசரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இன்ஃபோமேக்ஸ் தமிழன். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வர பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபை ஆகும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஆவரேஜ் அதாச்சு சராசரி. டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி இந்த மாதிரி சம்ஸ்லாம் கேட்பாங்க. இந்த சம்ஸ் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இது பாருங்கள் ஆவரேஜோட ஃபார்முலா. இது மொத்தம் ஆவரேஜில் வந்து 4 டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆவரேஜ் அப்படின்னா சம் ஆஃப் தி டேர்ம்ஸ் பை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். க்வெஸ்சன் பார்க்கும்போது இதை சொல்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். க்வெஸ்சன் ஆவரேஜில் சம் பார்க்கலாம். Find the average of following set of numbers. கண்ட எண்களுக்கு சராசரியே காண்கன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 76, 48, 84, 66, 70, 64 மொத்தம் 6 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சராசரி அதாச்சும் ஆவரேஜ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா, இதோட ஃபார்முலா பாருங்கள், சம் ஆஃப் த டேர்ம்ஸ் பை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். சம் ஆஃப் டேர்ம்ஸ்னால் இந்த 6 நம்பர் எழுதிக்கிறாங்க. அந்த எழுதி டோட்டல் பண்ணிவிட்டு கீழே வந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 6 நம்பர்ஸ், அதை பையில் போட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள் ஆவரேஜ் ஃபார்முலானா அது நம்பர் ஆஃப் தி டேர்ம்ஸ் சம் ஆஃப் த டேர்ம்ஸ் அப்படின்னு பாருங்கன்னா இந்த நம்பர்ஸ் வந்து எழுதிக்கலாம். 76 பிளஸ் சம் அப்படின்னு சொன்னாலே அதை வந்து கூட்டிக்கணும், பிளஸ் பண்ணிக்கணும். 48 பிளஸ் 84 பிளஸ் 66 பிளஸ் 70 பிளஸ் 64 அதாச்சும் கொடுத்துக்கிற நம்பர்ஸ் நம்ம எழுதியிருக்கோம். இதில் வந்து மொத்த நம்பர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அது 1, 2, 3 மொத்த நம்பர்ஸ் வந்து 6. அதாவது 6 ஆல் வந்து வகுக்கணும் பாருங்கள். இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணணும், கூட்டணும். கூட்டினா வருதுன்னு பாருங்கள். பாருங்கள் இந்த நம்பர்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, கொடுத்த நம்பர்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிறோம், அந்த ப்ளஸ் பண்ணிக்கிறோம். இது எப்படி நீங்கள் ஈஸியாக வந்து கூட்டலான்னு பாருங்கள். இப்போ வந்து 6, 8 கூட்டினா 14 வரும். 14, 4 கூட்டினா 18 வரும். 18, 6 கூட்டினா 18, 4 கூட்டினா 18 வந்துடுச்சு. இது போல் நீங்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டே வந்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஒரு கிடைக்கும். இங்கேனா ஆன்சர் 408. இது எல்லாத்தையும் வந்து கூட்டினா 408 வரும் பை இந்த நம்பர்ஸ் நான் போட்டிருக்கேன் 6. இப்போ இதை வந்து வகுத்தா ஆன்சர்னா இப்போ வந்து 408 வந்து 6 வகுத்தோம்னா எத்தனை வரும், 68 வரும். இப்போ இதோட ஆவரேஜ் பாருங்கள், ஆன்சர்லாம் இருக்குது 68 தோ. சி ஆப்ஷன் சி தான் இதோட கரெக்டான ஆன்சர். உங்களுக்கு 408 வந்து எப்படி வகுக்க தெரியலனா அதை இங்கே போடுற பாருங்கள். வந்து 6 டேபிள் வகுக்கணும். உங்கள் 6, 6, 36 வரும். அதுக்கு மேலே போச்சுன்னா 42 வரும். அப்போ 6, 6, 36 இங்கே பாருங்கள். 40, 36 போச்சுன்னா மீதி இங்கே வந்து 10 இருக்கும். 10 6 போச்சுன்னா 4. இந்த 8 வந்து கீழே அப்படி இறக்கிறோம் பாருங்கள். 8, 6, 48 வரும். அப்போ 0 இப்படி தான். ஓகே இதான் average வேல்யூ வந்து 68. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இன்ஃபோமேக்ஸ் தமிழன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும்.